தமிழகத்தில் மே மாதம் 1 2 ஆகிய தேதியில் முழு ஊரடங்கு அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. தற்போது பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாள் ஊரடங்கு அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் பெருந்தொற்று பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் முழு ஊரடங்கிற்கான அறிவிப்பினை ஏப்ரல் 28ஆம் தேதி தமிழக அரசு அறிவிக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தின் பணியாளர்கள் மட்டுமே அனுமதிக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. குறித்தான முழு தகவலை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். தற்போது தமிழகத்தில் பெருந்தொற்று பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்ன முழு தகவல்? தமிழகத்தில் தற்போது பெருந்தொற்று பரவல் அதிகமாகி வருவதை ஒட்டி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் மே 1-2 ஆகிய இரண்டு நாட்களிலும் முழு ஊரடங்கை அமல்படுத்தலாம் என்று நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. மேலும் இந்த இரண்டு நாட்களிலும் அந்த குறிப்பிட்ட தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பயன்பாட்டுக்கு உரிய வாகனங்கள் மற்றும் அலுவலர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோரை மட்டும் அனுமதித்தால் மட்டும் போதுமானது என்றும் இரண்டு நாட்கள் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் ஆகிய இரண்டு நாட்களும் முழு ஊரடங்கு பிறப்பிப்பதால் பெருந்தொற்று பரவலின் இரண்டாவது அலையில் ஒரு பெரும்பகுதியை கட்டுப்படுத்தலாம், பெருந்தொற்று பரவலை மக்களிடையே மீண்டும் அந்த பரவலை அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று ஏற்கனவே அந்த மே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழு ஊரடங்கு தான் அமலில் இருக்கிறது. இருந்த போதிலும் மே 1ஆம் தேதி முதலே இதற்கான அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் மே 28ஆம் தேதி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இதனால் தமிழகம் புதுவையில் அந்த வாக்கு எண்ணிக்கை தேர்தல் நடந்து முடிவடைந்து வாக்கு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி நடைபெறுகிறது. 2ஆம் தேதி நடைபெறுவதற்கு முன்பாகவே அதாவது 1ஆம் தேதியே 2 நாட்கள் முழு ஊரடங்கு பிறப்பித்தால் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் கூடுவதை தவிர்க்க முடியும். மேலும் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாளே மக்களுக்கு அந்த முழு ஊரடங்கின் மூலமாக அந்த பெருந்தொற்று பரவல் தடுப்பதை ஓரளவு தடுக்க முடியும் என்ற ஆலோசனையை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வேறு கிரகத்திற்கு சென்றிருந்தார்களா, அவர்கள் மீது கொலை வழக்கு போன்ற குற்ற வழக்கே பதிவு செய்யலாம் என்றும் கடும் கண்டனத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இன்று தெரிவித்திருந்தது. காலையில் தெரிவித்திருந்தது, மாலையில் தற்பொழுது இந்த உத்தரவை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. மே 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தமிழகத்தில் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு 2 நாட்கள் முழு ஊரடங்கை அமல்படுத்தினால் இந்த பெருந்தொற்று பரவலை ஓரளவு கட்டுப்படுத்துவதில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை கண்டிப்பாக அவசியம் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. இது தொடர்பாக 28ஆம் தேதியே ஏப்ரல் 28ஆம் தேதியே தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டு விடலாம் என்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது பெருந்தொற்று தடுப்பு கால விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தற்பொழுது அந்த உத்தரவில் தற்பொழுது தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. பிரவீன், உங்கள் முழு தகவலுக்கு நன்றி கண்ணன்.